ஹோம் ஆக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பெயிண்டிங் தான் செய்ய போகிறோம், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ ஃபோர் ஷீட் தான் எடுத்திருக்கேன் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. ஏ ஃபோர் ஷீட் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நகராமல் இருக்கணும் இல்லையா, அதனால ஒரு எக்ஸாம் பேடில் வந்துட்டு சைடில் எல்லாத்துலேயும் வந்து செலோடேப் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் பெயிண்டில் வந்துட்டு நடுவில் வந்து ஸ்கை மாதிரி லைட்டாக வரைஞ்சிட்டு அது அந்த ஸ்கை அந்த இடத்த தவிர மற்ற எல்லாத்துலேயும் வந்து நம்ம ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். அந்த லைனுக்கு மேலே எனக்கு ஸ்கை மாதிரி வரைய முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து கேண்டில் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டு ஸ்கை மாதிரி லைட்டாக வரைஞ்சிட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து பெயிண்ட் பண்ணாலும் பெயிண்ட் நிற்காது. ஸோ அந்த இடம் வந்து வெள்ளையாகவே இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷ்ஷில் வரைய தெரியாது, சாரி ப்ரெஷ்ஷில் வரைய தெரியாதுன்னா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ்ஷில் வரைய தெரியும்னா நான் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வந்து டார்க் ப்ளூ எடுத்து, நம்ம ப்ளூ எடுத்தோம் இல்லையா, ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக இடம் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப லைட் ப்ளூ எடுத்துக்கோங்க. லைட் ப்ளூ எடுத்து லைட்டாக வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். மேலே லைட் ப்ளூ வந்து அடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அடிக்கிறது எல்லாமே வாட்டர் கலர் தான். ஸோ லைட் ப்ளூ அடித்ததுக்கப்புறமா இந்த பக்கம் மிச்சம் மீதி இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு லைட் ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு அது வந்து அடிச்சுக்கிட்டேன் நான். அது வந்து சாண்டு மாதிரி இருக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கும் அந்த கலரு, அந்த கலர் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். ஸோ அந்த கலரையும் அடித்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம சாண்ட் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரீ மாதிரி வரைய போகிறேன். அதனால டார்க் ப்ளூ வந்து எடுத்து சாரி டார்க் ப்ரௌன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு லைட்டாக கீழேருந்து மரம் வந்து இருக்கிற மாதிரி, அதனால் லைட்டாக அந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி லைட்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம மரம் வந்து வரைய போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி மேலேருந்து ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து தேங்காய் மரம் தென்னை மரம் அது மாதிரி வரையலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு பீச் மாதிரி, பீச் ஓரத்தில் வந்து ஒரு தென்னை மரம் இருக்கிற மாதிரி, ஓகேங்களா. இப்போது ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட்டை வச்சு தென்னை மரத்தோட ஓலை மாதிரி வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக வந்து இழுத்து விட்டுருங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட்டை வந்து லைட்டாக எடுத்து செய்யுங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக வந்துச்சுன்னா டார்க்காக கொஞ்சம் வந்து டார்க் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா ரெண்டு பறவை மூணு பறவை பறக்கிற மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்சில் வந்து போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா சைடில் ஒட்டியிருந்தால் அந்த செலோடேப் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம பெயிண்டிங் வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சும்மா இந்த வீடியோ ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு, அதனால தான் ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.